mo mag iyala pa problema mo din mo check alat mo sila po ng hindi ko kaya siya yan ang mga mo at pa ko mga mukha kilang sa ino ang ragnala dahil yan ang purka na mukha kilang sa ino ang ragnala குழந்தைங்களா இருக்கிறனால காரம் கொஞ்சம் கம்மியாக போடுறோம். ஆறு மிளகா போட்டிருக்கோம். இப்போ ஒரு மூணு வெங்காயம், பெரிய வெங்காயம் மூணு எடுத்துருக்கோம். பெரிய தக்காளி ஒரு மூணு, ஒரு அரைக்கட்டு கொத்தமல்லி புதினா. முதல்ல பச்சை மிளகாயும் வெங்காயமும் போட்டு நல்லா வதங்கணும். பட்டை போட்டுறோம், இதெல்லாம் போட்டு வதங்கும் போது நல்லா வதங்கணும். முக்கா கீழே சேர்றதுனால எல்லாத்துலயும் எழுபத்தி நூறு தான் போட்டு பண்றோம். ஒரு கிலோ பிரியாணி செய்யலன்னா 150 பூண்டு 150 பிஞ்சி போடணும். புதுசா பிரியாணி செய்யறோம், அரை கிலோக்கு 30 கிராம் போடலாம், 75 கிராம் போடணும். ஒரு புடி ஒரு கம்மியா செய்யறதுனால கொஞ்சம் கரையா குறைவா போடுறோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி கறியெல்லாம் வெந்து தண்ணி ஊத்திட்டு அரிசி போடுறதுக்கு தண்ணி ஊத்திட்டு கொதிநிலை வரும்போது தண்ணியை எடுத்து டேஸ்ட் பாத்தீங்கன்னா உப்பு கறிக்கும். அப்போ நமக்கு
பிரியாணிக்கு உப்பு சரியா இருக்கும், உப்பு கரிப்பு கம்மியா இருந்ததுன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தூக்கலா இருக்கணும் உப்பு, அதுக்கு நிறைய எல்லாம் இருக்கிறது கொஞ்சம் தூக்கலா இருக்கும். அவ்வளவுதான் கறி எடுப்போம். கறி எடுப்பா, கறி போட்டுட்டு நல்லா கலந்துட்டு அரிசி போட்டு ஒரு மிஷின் வச்சா பிரியாணி ரெடி. இப்போ நாங்க ஒரு மிஷின் மூடி போடுறோம், மூடி போட்டு ஒரு மிஷின் வச்சோம். எப்படி இருக்கு பாத்துட்டு உரப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருந்ததுன்னா நம்ம அரிசி போடலாம். கொஞ்சம் கம்மியா இருந்தா நம்ம வந்து அதுக்கு ஏத்த மாதிரி உப்பு காரம் எல்லாம் போட்டுக்கலாம். வரும்போது ஆஃப் பண்ணுமா இன்டர்நெட்?